அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் ஹவு டு ஆர்கியூ வித் அ ரேசிஸ்ட் அப்படிங்கிற நூல். இந்த நூலை எழுதினது ஆடம் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற எழுத்தாளர். இந்த நூல் 2020 தான் வெளியான நூல். இந்த நூல் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமான நூல் அப்படிங்கிறதுனால தான் இந்த நூலை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமான நூல் அப்படிங்கிறதுனால இந்த நூலை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஏன்னா இப்போதான் அமெரிக்காவில் இனவெறியால் ஒருத்தர் தாக்குதலுக்குள்ளாகி இறந்திருக்காரு. இது வந்து புது நிகழ்வு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே இந்த இனவெறி தாக்குதல்களும் சாதி வெறி தாக்குதல்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நியாயப்படுத்துறதுக்கு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம மரபணுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஏற்றத்தாழ்வு நம்ம மரபணுல இருக்கான், அறிவியல் உண்மையா அப்படின்னு கூட சிலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு காரணத்தையும் சொல்லிக்கிறாங்க. அறிவியல் ஆராய்ச்சி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் திரிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சாதியத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ இல்ல இனவாதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ நிறவாதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ அறிவியலை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் ஆகட்டும், முகநூல் ஆகட்டும், அந்த மாதிரியான செய்திகளை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மாதிரியான செய்திகள்லாம் தவறு. அறிவியல் இனவாதத்துக்கோ சாதியத்துக்கோ துணை போகவே போகாது. அது அத்தனையும் தாண்டி எதிர்த்து நிற்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த நூல். இந்த நூலில் முழுக்க முழுக்க எதை வச்சு பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணுவை வச்சு மட்டும்தான் பேசியிருக்காரு. மற்ற வகையான இனவாதத்துக்குள்ளே எல்லாம் அவர் போகலாம், அந்த வாதங்களுக்கெல்லாம் விடை சொல்றதுக்கு அவர் போகவே இல்லை. முழுக்க முழுக்க நம்ம மரபணுக்களை வச்சு எதெல்லாம் சரி, எந்த வாதங்கள்லாம் தவறு, ஏன் தவறு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் இந்த நூலில் பேசியிருக்காரு. இந்த நூலோட தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலை மற்றவங்க ஒரு கருவியாக பயன்படுத்தி அவங்களோட வாதங்களை வலுப்படுத்திக்கலாம். எதுக்காகனா, இனவெறியாளர்களோட வாதாடும் போது அவங்களோட இனவெறி அறிவியல் அடிப்படையில் இல்லாதது அப்படின்னு நிறுவறதுக்கு இந்த நூலை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த நூலை பற்றி நாமளும் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வாதங்களை நம்ம எல்லாராலையுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். இந்த நூல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இப்ப சொல்றோம் இல்லையா, இனம், இந்த இனம், இவங்க இன்னாரு, இவங்க கருப்பினம், இவங்க வெள்ளை இனம், அதெல்லாம் வந்து மரபணு சார்ந்து சொல்லவே முடியாதான். ஏன்னா நம்ம மரபணுக்கள்ல அந்த மாதிரியான இனப்பிரிவே கிடையாது. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இனம், வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இனம். கருப்பா இருக்கவங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதே முதல்ல தவறு. இதை வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு வர்ற இந்தியர்களால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இங்க இருக்கவங்க அத்தனை பேர்த்தையுமே, அதாவது இங்க இருக்கிற சீனர்கள், ஜப்பானியர்கள், இந்தியர்கள் எல்லாரையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசியர்கள் அப்படிம்பாங்க. நமக்குலாம் ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் கிடையாதே, நம்மளோட பண்பாடே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கு. அதே மாதிரி தான் இங்கிருந்து நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களா இந்தியர்கள் ஒரே பண்பாடு கொண்டவங்க. வந்து பார்த்தா தானே தெரியுது நமக்கு இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு, எத்தனை விதமான உணவுகள் இருக்கு, எல்லாமே வெவ்வேறையாக தான் இருக்கு. வெளியிருந்து ஒருத்தர் நம்மளை பார்த்து நீங்கள் எல்லாருமே இந்தியர்கள் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லும்போது நம்மளால அதை ஏற்றுக்க முடியல இல்லையா. அதே மாதிரி தான் எல்லா கருப்பர்களும் ஒன்று, எல்லா வெள்ளையர்களும் ஒரு இனம் அப்படின்னு சொல்றதே முதல்ல அறிவியல் அடிப்படை இல்லாதது. மரபணுக்களை வச்சு அந்த மாதிரி பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆப்பிரிக்காவில் மட்டுமே நிறைய வகையான மரபணுக்கள் இருக்கா, அங்கே மட்டுமே மனிதர்களோட மரபணு கூறுகள் வந்து ரொம்ப வேறுபட்டதா இருக்கும். அதாவது உலகத்தில் உள்ள மற்ற இடங்களை விடவே ஆப்பிரிக்காவில் நிறைய பண்பாடுகளும் நிறைய விதமான பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கு. ஆப்பிரிக்காங்கிறது ஆனா ஆராய்ச்சிகள் குறைவாக செய்யப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. அமெரிக்கா அளவுக்கோ இல்ல வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் அளவுக்கோ ஆப்பிரிக்காலையோ இல்ல மற்ற விதமான நாடுகள்லயோ அவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்யாததுனால அங்க எவ்வளவு விதமான பண்பாடுகள் வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கறது தெரியாதவங்க தான் அவங்க எல்லாரும் ஒரே இனம், ஒரே பரம்படு கொண்டவங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அடிப்படையிலேயே தவறு. நம்ம மரபணு வச்சு அந்த மாதிரி சொல்லவே முடியாது அப்படிங்கிறாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரபணு கூறுகள் தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ரெட்டையர்களுக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாருக்குமே தனித்துவமான மரபணு கூறுகள் தான் அவங்க உடம்புல இருக்கும். நம்ம கண்ணு கைரேகை மாதிரி, அதாவது கண் விழி கைரேகை மாதிரி நம்மளோட மரபணு கூறுகளுமே ரொம்ப மாறுபட்டதாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் இருக்கிறது இல்லை. மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மரபணு வேறுபாடுங்கிறது மிக மிக குறைவானது. மொத்த மனித இனத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான மரபணு வேறுபாடுகள் தான் இருக்குது. ஏன்னா மொத்த மனித இனத்தோட கடைசி பொது முன்னோர் எப்போ வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காங்க. எல்லா மனிதர்களுமே மரபணுக்களை பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பொதுவான மரபணுக்கள்
அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பொதுவில்லாத தனித்துவமான மரபணுக்கள், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இருக்கிற மரபணுக்கள்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான். அதை வச்சு பெருசாக குணாதிசயங்கள், ஒருத்தரோட குணத்தை எல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கான வேறுபாடெல்லாம் மனிதர்களுக்குள்ளே இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலுமே கூட அது வந்து ரொம்ப தனித்து விடப்பட்ட வேறுபாடாக இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளையாக நம்ம பார்க்க முடியாது, ஷேட்ஸ் ஆஃப் கிரே அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும். கருப்புலேருந்து எப்போ வெள்ளை வருது, வெள்ளையிலேருந்து எப்போ கருப்பு போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி தான் கொஞ்சம் 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 வேறுபட்டவங்களாக இருக்கிறோமே ஒழிய மொத்தமாலாம் இங்கே வேறுபட்டவங்களா யாருமே கிடையாது. பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மனித இனக்குழுக்களுக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கோ தூரத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்குமே கூட அவ்வளவு வேறுபாடுகள் தான் இருக்குது. இந்த வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு ஒரு இனக்குழுவையே நம்ம வந்து அடிமைப்படுத்தி வைக்கிற அளவுக்கெல்லாம் மனிதர்களுக்குள்ள வேறுபாடே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஒரு தவறான புரிதலோடு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆப்பிரிக்காலேருந்து கிளம்பி வெளியே போன மனிதர்களோட வாரிசுகளோட மரபணுக்களில் தான் கலப்பு இருக்குது, ஆப்பிரிக்காலேயே இருந்த மனிதர்களோட வாரிசுகளோட மரபணுக்களில் கலப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான புரிதல். ஆப்பிரிக்காலேயே இருந்த மனிதர்களோட வாரிசுகளோட மரபணுக்களையும் நிறைய கலப்பு இருக்கு. ஏன்னா மனித இனத்தோட இடப்பெயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு விமானம் பிடிச்சி வர்ற மாதிரி ஒரே நாளில் நடக்கலாம். மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக வருஷா வருஷமா வாரிசு வாரிசா பல தலைமுறைகளா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தான் போயிருக்காங்க. யாரை போய் எந்த கட்டத்துல போய் கேட்டிருந்தாலுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கோம், எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து தலைமுறை தலைமுறையா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரே இடத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிருக்காங்க. எப்ப திடீர் திடீர் நகர்வுகள் இல்ல சட்டுன்னு மனிதர்கள் போய் ஒரு இடத்துல இறங்குனாங்க அப்படின்லாம் பார்த்தா, அதெல்லாம் ஐரோப்பியர்கள் காலனி ஆதிக்கத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான பயங்கரமான இடப்பெயர்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்த கதை அந்த மாதிரி வரல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நகர்ந்து வந்திருக்காங்க. அப்படி நகர்ந்து வந்த மனிதர்கள்ல அவரோட வாரிசுகள்ல சிலர் திரும்பவும் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப போனவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே இருந்த மரபணுக்களை மறுபடியும் உள்ள கொண்டு போயிருக்காங்க. அதனாலதான் ஆப்பிரிக்காலேயே நிறைய மரபணுக்கள் இருக்கு, அங்கேயே நல்ல வேறுபட்ட மரபணுக்கள்லாம் இருக்கு. ஐரோப்பியர்களுக்கும் ஆசியர்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கோ ஆப்பிரிக்க கண்டத்துக்குள்ள இருக்க மனிதர்களோட மரபணுக்களே அவ்வளவு வேறுபட்டதா இருக்கு. அப்படி இருக்கும்போது மொத்த ஆப்பிரிக்கர்களையும் கருப்பர்கள், மொத்த ஐரோப்பியர்களையும் வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இனமா பிரிக்கிறதோ இல்ல மூணு இனமா பிரிக்கிறதோ ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா அதற்கு அறிவியல்ல எந்த அடிப்படையுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற அடுத்த விஷயம் இதுதான். இங்க வந்து இனவெறியோ இல்ல இனவாதமோ இல்லைன்னு அவர் சொல்ல கிடையாது. அந்த இனம், அந்த இனவெறியில வர்ற இனம்ங்கிறது இங்க வந்து சமூக கட்டமைப்பு தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து மரபணுல இடமே கிடையாது. நம்ம மரபணு சார்ந்தெல்லாம் இனத்தை பிரிக்கவே கிடையாது, சமூக கட்டமைப்பா நாம பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படித்தான் நம்ம இனத்தை பாக்குறோமே ஒழிய மரபணுவுக்கும் நம்ம உடலுக்கும் அறிவியலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிறத்தோட அடிப்படையில இனப்பாகுபாடு பாக்குறது எப்ப தொடங்குச்சு அப்படின்னா, எப்ப ஐரோப்பியர்கள் காலனி ஆதிக்கத்தை தொடங்கினாங்களோ அப்பதான் தொடங்குச்சு. அவங்க வெளிநாடுகளுக்கு போனாங்க, அங்கிருந்த பூர்வ குடிகளை தொழிலாளர்களா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு தொழில் பெருகணும், அவங்களோட காசை பெருக்கணும், அதுக்காக அங்கிருந்த பூர்வ குடிகளை தொழிலாளர்களா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச கொடூரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அவங்க வச்சுக்கிட்ட நியாயம்தான் இந்த இனம் அப்படிங்கறதே. என்ன சொல்லிக்கிட்டாங்க, கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லாதவங்க, அவங்க எல்லாம் ஆடு மாடுகள் மாதிரி வேலை செய்யறதுக்காக பிறந்தவங்க, நாங்கெல்லாம் அறிவில் சிறந்த உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க இல்ல இனத்தை சேர்ந்தவங்க, வெள்ளையா இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. மொத்தத்துல நிறத்தாலான இந்த பாகுபாடு அப்படிங்கறத ஐரோப்பியர்கள் தான் காலனி ஆதிக்க காலத்துல கட்டமைச்சாங்க. அதுக்காக அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான இனங்களே இல்லையா, இல்ல இன பாகுபாடே இல்லையா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அப்பவும் இருந்திருக்கு. ஆனா அப்ப நிறத்தின் அடிப்படையில இல்ல, அப்பவும் வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த மாதிரியான இன பாகுபாடு பார்த்திருக்காங்க. ரோமானிய காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருந்திருக்கு. ஆனா அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து வெவ்வேறா சொல்லிக்கிட்டாங்க. ஆனா பாகுபாடு எப்பவுமே இருந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான நியாய கற்பிதங்களும் அப்பவும் அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்த உண்மை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மனித இனம் அப்படிங்கிறது கலப்பினம் தான். இங்க கலக்காத இனம்னு எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க எங்க இனத்துல வந்து கலப்பே கிடையாது, நாங்களாம் வந்து தூய்மைவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க சொல்றது பொய். அவங்களுக்கு அறிவியல் தெரியாம, அறிவியல் அடிப்படை இல்லாம அவங்க பேசுறாங்க. இங்க கலக்காத இனம்னு எதுவுமே கிடையாது. அப்படி கலக்காம ஒரு இனம் இருந்தா அவங்க கண்டிப்பா அழிஞ்சு போயிடுவாங்க.
கலக்காம இருந்திருந்தா மனிதர்கள் இவ்வளவு நாள் நீடிச்சு வாழவே முடியாது. அதனால யாராவது ஒருத்தங்க அப்படின்னா தூய்மைவாதம் பேசுறாங்கன்னா அவங்க வந்து இனவாத அடிப்படையிலும் இனவெறி அடிப்படையிலும் அறிவியல் தெரியாமையும் தான் பேசுறாங்களே ஒழிய அதுக்கு அறிவியல் அடிப்படைன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பேசுறவங்கள நம்ம இந்தியாலயே பார்க்க முடியுது. கலந்தா எங்க இனத்தோட அறிவு குறைஞ்சிரும் அப்படின்லாம் கூட சிலர் பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே அறிவு இல்லாம அவங்க பேசுறதுதான். அதாவது அறிவியல் அறிவு இல்லாம அறிவியலை தெரியாம அவங்க பேசுறதுதான். அதை பத்தி எல்லாம் இந்த நூல்ல அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் காலத்துல இருந்தே தொடங்குது. ஹிட்லர் காலத்துல இருந்தே அறிவியலை தங்களோட இனவாதத்தை நியாயப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில அறிவியலாளர்கள் கூட அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்பு அமோகமா இருந்திருந்தாலுமே கூட இந்த மாதிரியான தூய்மைவாதம் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களோட கண்டுபிடிப்புகளே அவங்களோட தூய்மைவாதத்துக்கு எதிராக நின்னப்ப கூட அவங்க தொடர்ந்து அவங்களோட தூய்மைவாதத்தை பேசிக்கிட்டேதான் இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களோட அறிவியல் அறிவுன்னு சொல்ல முடியாது, அவங்க சமூக கட்டமைப்பை திரும்ப திரும்ப தூக்கி பிடிச்சிருக்காங்க. அவங்க சமூகமா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த இனவாதத்தை விட்டுட முடியாம அதை தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதான். அதை பத்தி எல்லாம் கூட இந்த நூல்ல விரிவா பேசியிருக்காரு. அடுத்து என்னன்னா ரெண்டு இனக்குழுவுக்குள்ள இருக்க மரபணு வேறுபாட்டையும் ஒரே இனக்குழுவுக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் நடுவுல இருக்கிற மரபணு வேறுபாட்டையும் எடுத்து பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஒரு இனக்குழுவுக்கான மரபணுவின் அடிப்படையிலான பண்பு இது அப்படின்லாம் நம்மளால சொல்லிடவே முடியாது. ஏன்னா தொடர்ந்து இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்படிலாம் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கருப்பர்கள் நல்லா ஓடுவாங்க அப்படின்னு சொல்றோம், அதுவும் பொய் அப்படிங்கிறாரு. அதுக்கான ஆதாரங்களையும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரிதான் ஜூவிஷ் மக்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்றதும் பொய், அதுக்கான அறிவியல் அடிப்படையுமே எதுவுமே கிடையாது. ஏன் அவங்க கருப்பினத்தவர்கள் அதுவும் குறிப்பிட்ட நாட்டில இருந்து வர்ற குறிப்பிட்ட கருப்பினத்தவர்கள் ஓட்டப்பந்தயத்துல நல்லா ஓடுறாங்க அப்படின்னா அவங்களோட சமுதாய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப உன்னால ஓட முடியும், நீ ஓடுறதுக்காகவே பறந்தவன் அப்படின்னு சொல்லி ஓட வைக்கும் போது அவங்க அந்த நம்பிக்கையோட ஓடும் போது அதுக்கான சமூக கட்டுமானம் அங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பயிற்சி கிடைக்கும் போது அவங்க அந்த செயலை நல்லா தான் செய்வாங்க. அதுக்காக அவங்க இனக்குழுவில் இருக்கிற எல்லாருமே நல்லா ஓடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த இனக்குழுவில் இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர் நல்லா ஓடுறாங்க. அந்த எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த உந்துதல் தான். அதே மாதிரிதான் ஜூவிஷ் மக்கள் அடிக்கடி நோபல் பரிசு வாங்குறதுமே கூட, ஏன்னா திரும்ப திரும்ப அந்த சமூகம் அதெல்லாம் வந்து மதிக்குது. நோபல் பரிசு வாங்குறவங்களை மதிக்கிற சமுதாயத்துல எல்லாருமே நோபல் பரிசு வாங்குறதுக்கு தானே ஓடுவாங்க. அந்த சமுதாயத்திலயுமே எல்லாருமே நோபல் பரிசு வாங்க கிடையாது, ஒரு சிலர் தானே வாங்குறாங்க. ஏன் அந்த உந்துதல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான எடுத்துக்காட்டு இருக்கு, அவங்க அதை பார்த்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக கட்டமைப்பு தான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை ஏற்படுத்துதே ஒழிய நம்மளோட மரபணுனால ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா மனிதர்கள் ஹோமோசேப்பியன்ஸா பிரிஞ்ச காலத்துல இருந்தே அவங்க வந்து கருப்பாதான் இருந்திருக்காங்க. மனித இனக்குழு எல்லாருமே கருப்பாதான் இருந்திருக்காங்க. ஒரு சில இனக்குழுவுல மட்டும் வெள்ளையா இருக்கிறதுக்கான சடுதி மாற்றம் ஏற்பட்டு அவங்க எல்லாம் வெள்ளையாயிட்டாங்க. அதாவது அவங்களோட சந்ததியினர் மட்டும் வெள்ளையாயிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தவறான கருத்துன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறத்துக்கான மரபணு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துல ஒரு இனக்குழுவில் பரவுறதுக்கு ரொம்ப தலைமுறையெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதான், சீக்கிரம் பரவிடுமா. அதே மாதிரிதான் மனிதர்கள் தட்பவெட்ப நிலைக்கு பழகிறதுமே அவங்களோட அந்த மரபணுக்களுமே கூட ரொம்ப சீக்கிரத்துல பரவிடுமா. இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா மனிதர்கள் அனைவருக்குமான கடைசி பொது மூதாதையர் எப்ப இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடிதான் இருந்திருக்காங்க. அதனால மனிதர்களுக்குள்ள பெருசா வேறுபாடு எதுவும் கிடையாது. நம்ம வந்து வெளி தோற்றத்துல இருக்கிற வேறுபாட்டை வச்சுக்கிட்டு மனித இனக்குழுக்களை வந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்டவங்களா பாக்குறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். மக்கள் வந்து பண்பாட்டால வேறுபட்டிருக்காங்க, மொழியால வேறுபட்டிருக்காங்க, ஆனா மரபணுனால பெருசா வேறுபடவே கிடையாது. வெளித்தோற்றம் மட்டும்தான் இங்க வேறுபட்டிருக்கே ஒழிய மனிதர்கள் உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. நம்மளும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு நம்மளையும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையும் பார்த்தா ஒரே மாதிரிதான் தெரியும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு உருவத்துல வேறுபாடு இருக்கு, ஒற்றுமை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மொத்த இனக்குழு மொத்த நாடு மொத்த கண்டம் அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தாதான் மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வேறுபட்டவர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒத்துமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க மரபணுக்கள்ல இல்லாத ஒரு வேறுபாட்டை அவங்களா புதுசு புதுசா கற்பிச்சுக்கிட்டு அந்த வேறுபாட்டோட அடிப்படையில இன்னொரு மனிதனை ஒடுக்கிறதுமா அடிமைப்படுத்துறதுமா அவனோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுமா இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப தவறான செயல். இனவாதம் இருக்கா, இனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா நம்ம இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறோம்,
அதனால இருக்கு. அதனால பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஏன்னா நம்ம கற்பனை பண்ணி அந்த கற்பனையோட அடிப்படையில ரொம்ப தவறா நடந்துக்கிறோம், அதனால அந்த பாதிப்பு இருக்கு. அறிவியல்ல அது இருக்கா, நம்ம மரபணுல அது இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான தவறான கற்பிதங்களை விட்டுட்டு மனிதர்களுக்கு உள்ள ஒற்றுமையை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, மனிதர்கள் எல்லாருமே தொடர்புல இருக்காங்க, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாருமே சமமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலத்திலயுமே கூட உணவு தட்டுப்பாடெல்லாம் குறைஞ்ச காலத்திலயுமே கூட நாம இன்னும் பழமைவாதம் பேசிக்கிட்டு பழைய மாதிரி இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கறது ரொம்ப தவறு. அததான் இவர் இந்த நூல்ல சொல்லியிருக்காரு. நான் இந்த நூல் பேசின எல்லாத்தையுமே பேசினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இந்த நூல்ல இருந்து நான் உள்வாங்கிக்கிட்டதை, இந்த நூல் மட்டும் கிடையாது அவரோட இன்னொரு நூல் படிச்சப்பல இருந்து நான் உள்வாங்கிக்கிட்ட விஷயங்களை எனக்கு புரிஞ்ச விதத்துல நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க கட்டாயம் இந்த நூலை படிச்சு பாருங்க. ஏன்னா இந்த நூலோட எழுத்தாளர் ஒரு மரபணு ஆராய்ச்சியாளர். அவர் வந்து மரபணு சார்ந்த நிறைய தரவுகளை படிச்சுட்டு அதை பத்தின ஆராய்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளவு சிக்கலானது, நம்ம நினைக்கிற மாதிரி கருப்பு வேலைன்னு ரெண்டு கட்டத்துல பிரிக்கவே முடியாது, ரெண்டு மூணா பிரிக்கிற மாதிரியான எளிமையான ஒரு செயல் கிடையாது. நம்ம மனிதர்கள் அவ்வளவு வேறுபட்டவர்கள், அவ்வளவு ஒற்றுமையானவர்கள் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த நூலோட வாக்கிய அமைப்பா இருக்கட்டும், இந்த நூல் சொல்ற விதமா இருக்கட்டும், ஒரு அறிவியல் கருத்தை ரொம்ப எளிமையாதான் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த நூல் வந்து எல்லா பொதுமக்களும் படிக்கிறதுக்காக, அவங்களோட பயன்பாட்டுக்காக எழுதப்பட்ட நூல். அதனால இந்த நூலை நீங்களும் படிக்கலாம். படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா புரியும். எனக்கு புரியுது இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் புரியும், எல்லாருக்குமே புரியும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த நூலை படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சுத்தி இருக்கிற சாதி வெறியர்கள் இனவெறியர்களோட எல்லாம் அவங்களும் விவாதிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.